ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்துன் ஓம். இன்னைக்கு நம்ம ஒரு நெயில் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்து சோம்க்கு கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல் நமக்கு தேவைப்படுறது நெயில் ஆர்ட்டுக்கான டூல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. நெயில் பாலிஷ், அப்புறமா நெயில் பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷ் ப்ரஷ்ஷு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டிக்கர் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர். சில பேர் கையில் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கிக்கணும். நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினாவே உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸ்டிக்கர் போடுறோம் இல்லையா, இந்த ஸ்டிக்கர் நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்க நெயில் ஹாட்டில் நெயில் பண்ணியிருக்கேன் ஆர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது மாதிரி எல்லா நெயில் பாலிஷும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெயில் பாலிஷ் விற்க போகிறோம். நான் இப்போ பிளாக் கலர் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ பிளாக் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப உள்ளே பிடிச்சிரும், நெயில் ரொம்ப பிடிச்சிரும். ஸோ நீங்கள் எப்பவுமே பிளாக்கு இது மாதிரி நல்லா டார்க் கலர் வைக்கும்போது பேஸ் கோட் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நெயில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும், இல்லை அந்த நெயில் வந்து கலராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் கோட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிளாக் வைக்க போகிறோம். இப்போ நம்ம போடுறது பேஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பேஸ் போட்டு கொஞ்சம் காயிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு நெயில் பாலிஷ் வந்து நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டிக்கர் தான் நம்ம ஒட்ட போகிறோம். பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ அதுதான் வைக்க போகிறேன். இந்த எக்ஸஸாக இருக்கலாம் ரிமூவ் பண்ணிடலாம். பிளாக் கலர் போட்டுட்டோம், இப்போ இந்த டிசைன் வந்து கையில் ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். இது ட்ரைகர் பண்ணுங்கள், ஈரமாக இருக்கும்போது அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும், ஒருங்காக ஒரு நீட்டான ஒரு லுக்கு ஃபினிஷிங் லுக் கிடைக்காது. இப்போ வந்து நம்ம இதற்கு ஏதாவது எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கலர் எடுக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மாதிரி சென்டரில் பார்த்து அழகாக பேஸ் ஒட்டிக்கோங்க. மேரேஜ்க்கு போடும்போது இது மாதிரி அழகாக விட்டுருந்தா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ நான் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நடு நெயிலில் வந்து இந்த மாதிரி ஆட்டின் ஷேப் ஒரு இது இருக்குது, அதுதான் பேஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் வச்சுட்டே உங்களுக்கு அவ்வளோ ட்ரை ஆகலை, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பாருங்க, நான் பிளாக்கில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் வச்சுமே உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சிங்கன்னா. சரி, இந்த கோல்டன் கலருன்றதுனால பிளாக் உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கின்றதை நான் பிளாக் கீழே வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது மாதிரி டிசைன் நீங்கள் இது மாதிரி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெயில் கலர் வச்சுக்கலாம். இது மாதிரி டிசைனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறது வந்து மேலே பிளாக்கு, உள்ளே இருக்கிற கலர் தெரியும்.
ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெயில் பாலிஷ் நல்லா டார்க் கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்க லுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் வைக்க போகிறேன். இந்த பேஸ் கோட் வைக்கும்போது உங்களுக்கு பேஸ் கோட் வச்சால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஸ்ட்ராங்காக அந்த வந்து இந்த எஜஸ்லாம் வந்து இதுவாகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா இது வந்து பிரேக் ஆகிடும், இந்த எஜஸ்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் போயிடும். ஸோ இந்த எஜஸ்லாம் சீக்கிரம் போகக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு கையில் அப்படியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே மறக்காமல் பேஸ் கோட் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க வந்து நல்ல லுக்கு கிடைக்கும். நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வைக்கும்போது உங்களுக்கு லுக்கு உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ப்ரைட்டாக தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டை விட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது தெரியும். இது காயிட்டோம், காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா லுக் இருக்கும். இப்போ இந்த நெயில் ஆர்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்து சோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.